இப்போ நம்ம லெகோ செய்ய போறோம். லெகோ வச்சு இந்த லெகோ கிளாசிக் இது நம்பர் வந்து 11717 இதை செய்ய போறோம். இதுல என்ன செய்ய போறோம்? ஜீப். இந்த ஜீப். ஓகே, எப்படி செய்யறேன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிளாக் கலர் எடுத்துக்கோங்க, 1 எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி. சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி வயலட் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி இதை அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கரெக்ட். இப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். கீழே வச்சு கட்டுறோம் பாருங்க, இதே மாதிரி வந்திருக்கான்னு பாருங்க. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஒன்று எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், அந்த ஃப்ளாட்டு மேலே இப்படி வைக்கணும். நீங்கள் ப்ரீவியஸாக பண்ணி வச்சிங்கல்ல, அதை எடுத்து இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. மாட்டிட்டீங்களா? இப்போ பாருங்கள், இதே மாதிரியே இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் பண்ணது இருக்கு இல்லையா, அப்படி டர்ன் பண்ணி பார்த்தீங்க, சேமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒயிட் எடுத்துக்கோங்க, அப்புறம் வயலட்டு, ஒயிட்டு, வயலட்டு 2, அப்புறமா பெருசு வந்து 1, இந்த மாதிரி பெருசு வந்து 1. இப்போ இது மாதிரி அசம்பிள் பண்ணணும். பண்ணலாமா பாருங்க. சூப்பர். இப்போ பண்ணிட்டோமா, இதே 4th ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. சேமாக வந்திருக்கான்னு பாருங்கள், இதுவும் இதுவும் சேமாக இருக்கா? இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்கள், வயலட் எடுத்துக்கோங்க, அந்த பிக் வயலட்டு, பிக் வயலட் எடுத்து இப்படி மாட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க, பிளாக் எடுத்துக்கோங்க. இது எப்படி மாட்டணும்? நெக்ஸ்ட்டு இது காருக்கு முன்னாடி வைக்கிறது. வெரி குட். இப்போ நம்மளுக்கு பாதி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பண்ணலாம். நெக்ஸ்ட் பண்ணலாமா? நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி 2 இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து இந்த மாதிரி 1 எடுத்து இந்த மாதிரி ரெண்டு சைடில் மாட்டிக்கோங்க. கொஞ்சம் ஜீப் ஷேப் வந்துருச்சா? சூப்பர். நெக்ஸ்ட் ஸ்டெப் போடலாமா? ஸ்டெப்பில் இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கணும், அது 2 எடுத்துக்கோங்க. வெரி குட். இப்போ இந்த 4 ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ டைட்டாக இல்லைல்ல, இது ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு எடுத்துக்கோங்க வயலட் கலர். சூப்பராக நம்ம ஜீப் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இன்னும் வீல்லாம் மாட்டணும். இப்போ எப்படி இருக்கு? இப்போ நம்மளுக்கு வீலே இல்லை. இப்போ வீலை செய்ய போகிறோம். என்ன எப்படி செய்யலான்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பிண்டில் மாதிரி ஒன்று வேணும். அது எவ்வளோ வேணும்? 2 வேணும். காட்டுங்க. இந்த மாதிரி
டூ எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக, ஏன்னா ரெண்டு சைடும் வைக்க போகிறோம், அதனால் டூ. நெக்ஸ்ட்டு காருக்குள்ளே எத்தனை வீல்ஸ் இருக்குது? ஒன்னா, டூவா, த்ரீயா, ஃபோரா? ஃபோர் வீல்ஸ் இருக்குது. அப்போ கரெக்டாக எத்தனை வீல் வேணும், டயர் வேணும். பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே போடுறாங்களா அது வீல், வெளியே இருக்கிறது டயர். டயர் எதுக்கு போடுறாங்க தெரியுமா? ஃப்ரிக்ஷன்லாம் ஈஸியாக ஓட்டுறதுக்காக, டயர் தேஞ்சு போகாமல் இருக்கு. கரெக்ட், இதுக்குள்ளே இதை போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா வீல் ரெடி. இப்போ இதே மாதிரி நாலு பண்ணிக்கோங்க, ஏன்னா ஃபோர் வீல்ஸ் இருக்குல்ல. வெரி குட். த்ரீ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு, த்ரீ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஃபோர். ஸோ ஃபோர் வீல்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபோர் வீல்ஸை ஜாயின் பண்ணணும். எப்படி ஜாயின் பண்ணலாம்? ஒரு ஸ்பிண்டில் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு சைடில் ஒரு வீல் போட்டுக்கோங்க, இன்னொரு சைடில் இன்னொரு வீல் போட்டுக்கோங்க. சூப்பர். இதே மாதிரி ரெண்டு பண்ணிக்கலாமா? இது ஒன்று பண்ணியாச்சு, இது செகண்டு. வெரி குட். வெரி குட். இப்போ ரெண்டு வந்துச்சு. இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம காரில் இணைக்க போகிறோம். இதை பேக் சைட் திருப்பிக்கோங்க. பேக் சைட் திருப்பிட்டு இந்த மாதிரி மாட்டிடுங்க ஒன் சைடு. இப்போ டூ வீல்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டூ வீல்ஸை பண்ணுங்கம்மா. கரெக்ட், சூப்பர். நம்மளோட ஜீப் ரெடி ஆயிடுச்சு. எங்கே ஓட்டி பாருங்க. ஓட்ட முடியுதா? இல்லை, கொஞ்சம் டைட்டாக லூஸாக இருக்குது. இப்போ நம்ம டைட் பண்ணிக்கலாம். வெரி குட். வெரி குட். இப்போ போட்டி பாருங்க. சூப்பர். ஓ ஓ, தட் வாஸ் வெரி குட். வெரி குட். எங்களுக்கு தெரியலையே. சூப்பர். ஜீப்பு போய் ஏதோ லோட் பண்ணிட்டு அப்படியே அன்லோட் பண்ணுறதுக்கு வருது.